வணக்கம். ஆவடி சாமு நாசர், பால்வளத்துறை தமிழக அமைச்சர், ஆவடி எம்எல்ஏ. அவர் வந்து அவருடைய அவருக்கே தெரியாம அந்த இறைவன் இயற்கை கிருபையில் ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போர் வால் ஹானரபிள் சிஎம் எம்கேஎஸ் உடைய ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டின்ஜென்ட் அண்ட் அஃபர்மேட்டிவ் ஒரு படை தளபதி சாமு நாசர். அவர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க, அவரால் பலன் அடைந்தவங்களும் சரி பலன் அடைந்து கொண்டிருப்பவர்களும் சரி அவரை பேரை வச்சு யூஸ் பண்ணுற யூட்டிலைஸ் பண்ணுறவங்களாம் வாழ் தெரிவிப்பாங்கன்னு நினச்சேன், யாருமே இதுவரையும் தெரிவிக்கல. ஒரு மகத்தான உன்னதமான காரியத்தை அவர் பண்ணியிருக்கேன். என்ன ஆச்சரியமாக இருக்க, தலாசிமியா ஒரு பிளட் டிஸார்டர், டிஎன்ஏ அந்த குரோமோசோமல் அபரேஷன், அடினைன் குவானைன் தைமின் சைட்டோசின், இது மாறுபடும் பொழுது அந்த குரோமோசோம் வந்து ஹீமோக்ளோபின் இருக்கு பாருங்க, ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது அயன் சம்பந்தப்பட்டது. அதோட கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பெரிய நீண்ட வரலாறு. அந்த ஹீமோக்ளோபின் உருவாக்கக்கூடிய அந்த செல்லு உள்ள குரோமோசோமை மாற்றும், அப்போ ஹீமோக்ளோபினுடைய ஸ்ட்ரக்சரே மாறும். அப்போ அதுதான் வந்து உடம்பில் வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுது. ஹீமோக்ளோபின் தான் உடம்பில் ஆக்சிஜனை கொண்டு போகிறார், ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ். அதையும் வந்து டோட்டலாக அஃபெக்ட் ஆகும், அதான் தலாசிமியா. அதில் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபேஸே வந்து ஐ மீன் அக்லி ஆகிடுது, அதாவது வந்து சொல்லப்போனால் டிஸ்ஃபிகர்டாக இருக்கு, ரொம்ப ஏழை, அன்றாட குழி, அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க, வீடு வசதியில் எதுவும் இல்லாதவங்க. அவங்களுக்கு இவர் தான் இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு கூட போக முடியல, படிக்க முடியல, என்ன பண்ணுறதே தெரியல, நாங்கள் பல ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறோம், ஏகப்பட்ட லட்சம் செலவாகுன்றாங்க. சவிதா ஹாஸ்பிட்டல் முதல்ல என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இலவசமாக நாங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறோம்னு சொல்லிட்டு இவர் வந்து 14 லட்சம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், 14-15 லட்சம் தமிழக அரசு சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காரு, இவர் கொடுத்துருக்காரு, இவருடைய வெறும் முயற்சி தான். அதோடு இல்லாமல் அந்த குழந்தை வந்து ஆப்ரேஷன் ஆகி சர்ஜரி முடிஞ்சு சக்ஸஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது இவர் தூக்கி வச்சுக்கிறார், யார், ஹானரபிள் எஸ்எம் நாசர். இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போவேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போவேன், கொஞ்சம் ஓரளவு மாறுபாடு இருக்குது, என்னை யாரும் வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் படிப்பேன் அப்படின்னு அந்த பிஞ்சு குழந்தை. அந்தளவுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சொல்ல முடியாது இல்லையா, எத்தனையோ ஐ மீன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது ஒரு ஏழை குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குழந்தைய தலாசிமியாங்கிற பெரியது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% இருக்கு. அதான் அவங்க நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இவ்வளோ லாக்ஸ் செலவு பண்ணி ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து யார் இந்த அளவுக்கு வந்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்கும் மனசு வேணும்ல, அது ஆவடி எஸ்எம் நாசருக்கு அந்த மனது இருந்திருக்கிறது, உயர்ந்த குணம் இருந்திருக்கிறது. அவரால் அந்த குடும்பம் இன்று என்ன பெரிய ரிலீஃப் கிடைச்சி அந்த குழந்தை சொல்லுது, மறுபடியும் சொல்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் போய் படிப்பேன், எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுவேன், அதுதான். ஸோ ஒரு உயர்ந்த ஒரு பணியை, ஒரு சிறப்பான ஒரு செய்கையை எக்ஸலண்ட் ஆக்ஷனில் கொண்டு போய், பேச்சில் இல்லாமல் ட்ரெடிஷனை வாங்கி தூக்கி குப்பையில் போடாமல் அதை எடுத்து 14 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அது கூட வீடு கூட அவங்களுக்கு வாங்கி தரணும் ஏதோ சொல்லியிருக்கார் அவர். ஸோ அவர் வந்து இப்போ வந்து வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வாழ்வையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ மனிதனும் வந்து அந்த இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஆவடி சாமு நாசரும் ஒரு உதாரணமாக அதில் விளங்குகிறார். பெரிய அதாவது வந்து பிரசிடென்ட் இது, இந்த மாதிரி எல்லாருமே வந்து முன்னுக்கு வந்து அவங்கவுங்க எம்எல்ஏ எம்பிஸ் எஸ்எம் நாசரை ஃபாலோ பண்ணணும். ஆவடி எஸ்எம் சாமு நாசர் பால்வளத்துறை அமைச்சரை ஃபாலோ பண்ணி அவங்க தொகுதியில் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் செய்ய முடியாத எத்தனை பேர் இருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாமல் இருக்காங்க, ஹெப்படோ மெகல்லே லிவர் இல்லாத சவர் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆன்ஜியோ எடுக்க முடியாமல் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க, எஸ்எம் நாசரை ஃபாலோ பண்ணுங்க,
அவர் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த மனிதனாக a tallest noble man என் கண்ணுக்கு தெரிகிறார். ஆவடி எஸ் எம் நாசர். ஜெய். நன்றி, வணக்கம்.